ஹலோ யுவாஸ், இன்றைக்கி நம்ம பயாலஜி வந்து பயாலஜிக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பயன்படுத்திருக்கிறது வந்து ஈரமான மண்ணை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு ஈரமான மண்ணை தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த செடி நல்லா வளரும். இது வந்து நம்ம கமிஷனில் வந்து கொண்டு வச்சுக்கலாம். எல்லாமே வந்து வெறும் சார்ட்டாகவும் வெறும் ஃப்ளோ சார்ட்டாகவும் வந்து இருந்தாலே நல்லா இருக்காது அந்த இடம். இப்போ பயாலஜினா பொறுத்தளவு வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கவுமே. இதுக்கு நான் ஈரமான வந்து மண்ணை எடுத்துக்கிட்டு அதில் எதுவுமே வந்து கல் இருக்கக்கூடாது. அந்த கல்லில் தான் நான் கீழே தூக்கி போட்டிருப்பேன். கல் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து விதையை வந்து வைக்கணும். அந்த விதையை எப்படி வைக்கணும்னா லைட்டாக தான் வைக்கணும். மேலே கொஞ்சம் வச்சு தான் மண்ணை வச்சு பூசிடணும். அதே வந்து உள்ளார நல்லா வச்சுட்டோம்னா என்னென்னா வளராது. அதனால் என்ன பண்ணிக்கிட்டோன்னா மேலே வச்சுட்டு லைட்டாக தான் வந்து மண்ணை வச்சுருப்பேன். நான் இங்கேயே சொல்லியிருப்பேன் பாருங்கள், கையில் வந்து அந்த மண்ணை வச்சு வந்து மண்ணில் வந்து அடித்திடக்கூடாது, அப்புறம் தான் செடி வளராது. இது பிறகு என்ன பண்ணணும்னா மண்ணில் வந்து விதைய வச்ச பிறகு நான் கொஞ்ச நாள் ஒரு 1 டே என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீசரில் வந்து வச்சுவேன். வச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து நார்மல் பிளேஸில் வச்சுட்டு அப்புறமா ஃப்ரீசருக்கு மாற்றினோம்னா கொஞ்சம் நல்லா வந்து ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமே வந்து வளர்ந்துடும். அந்த செடி வந்து பார்க்க வந்து மற்ற செடிங்களை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கே தெரியும்.